காமத்துல சேராததுதான் முத்தம். முத்தம் அப்படிங்கிறது நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வகையான வழி. அந்த முத்தத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? நம்மளோட உடம்புல மன ரீதியாவும் எத்தனை எத்தனை மாற்றங்களை கொண்டு வருது தெரியுமா? அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்துடலாம் வாங்க. பொதுவா ஒருத்தவங்களுக்கு நாம முத்தம் கொடுக்கும் போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலானது ரொம்பவே குறையுது. ஒருத்தவங்களுக்கு நாம முத்தம் கொடுக்கும் போது உடம்புல 12 கலோரிகள் குறையுது. அதே ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு முத்தம் கொடுக்கும் போது நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய 34 விதமான தசைகள் இயங்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சின்னதா முத்தம் கொடுக்கும் போது 12 தசைகளுக்கு வேலை கொடுக்கறோமா? அது மட்டும் இல்லாம அடிக்கடி நீங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா பிரைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்மளோட உணர்வுகள் தூண்டப்பட்டு கிளர்ச்சியும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரத்த நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா விரிவடையுது. நம்மளோட ஹார்ட் பீட் கூட 58% இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய புரதம் ஆகட்டும் கொழுப்பாகட்டும் உப்பா இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான சத்துக்கள் கூட பரிமாறப்படுதுன்னு சொல்றாங்க. கேட்கும் போதே மொத்தத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சிரிப்பும் வருது இல்ல. அது மட்டும் இல்லங்க, நம்மளோட உணர்வுகளுக்கும் இந்த மொத்தத்துக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் அப்படின்னா நீங்க மொத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களோட மனசு அமைதியாகும். அதே நேரத்துல உங்களோட மனசு ஹாப்பியா இருக்கும். உடல் பருமன், கோபம், கொழுப்பு இது எல்லாத்தையுமே சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த முத்தம் தான். அதே நேரத்துல நம்மளோட மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சிக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கக்கூடிய பவர் முத்தத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 66% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா முத்தம் கொடுக்கும் போது அவங்களோட கண்ணை இறுக்கமா முடிப்பாங்களாம். கண்களை திறந்தபடி அவங்களோட பார்ட்னரை பார்த்து முத்தம் இடுறது கொஞ்சம் பேர் தானா, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வெக்கம் வந்துருமா. அது மட்டும் இல்லாம நம்மளோட உதடுகள் பயங்கர சென்சிட்டிவான ஒரு விஷயம்தான். அதனால நீங்க முத்தம் கொடுக்கறதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க. ஸோ சந்தோஷமா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த முத்தம் மற்றவங்களோட லைஃப்லயும் சரி மற்றவங்களோட உடம்புலையும் சரி பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வருது. அதே போல குழந்தைங்க நைட் டைம்ல தூங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அம்மாக்கள் கட்டி அரவணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய சொல்ல முடியாத மன அழுத்தம் கூட குறைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. அதே போல ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது எஸ் என் டாடி என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முத்தத்துக்குன்னே தனி ஆராய்ச்சி கூட இருக்கு. நிறைய பேர் இந்த முத்தம் சம்பந்தமா ஆராய்ச்சியும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி அதிகமா நீங்க முத்தம் கொடுக்கறீங்க உங்க பார்ட்னருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கூட இருக்குது. ஸோ இந்த முத்தம் அப்படிங்கிறது நமக்குள்ள பலவிதமான மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே இந்த முத்தத்தை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த முத்தம் அப்படிங்கிறது காமத்துல சேராத ஒரு விஷயமா இருக்கு. இதை தவிர இன்னும் சொல்ல போனால் பெண்களை உச்சகட்டம் கொண்டு போகிறதுக்கு வேறு நிறைய உறுப்புகள் இருக்குது. ஏபிசிடிஇன்னு சொல்லுவோம். ஏ ஸ்பாட் என்பது பெண் உறுப்பில் உள்பக்கமாக மேலே இருக்குது. விரல முழுமையாக உள்ளே விட்டு நீங்கள் தூண்டிங்கன்னா ஏ ஸ்பாட்டை தூண்ட முடியும். இதை தூண்டுவதன் மூலமாகவே ஒரு 10-15 நிமிஷம் தூண்டிங்கன்னா ஒரு பெண் உச்சகட்டம் அடைவாங்க. பீன்றது பிரஸ்ட்டு, மார்பகங்களை காம்புகளை தூண்டுறதன் மூலமாக மட்டுமே 4% பெண்கள் உச்சகட்டம் அடைவாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போதே 3-4% பெண்கள் உச்சகட்டம் அடைவாங்க, ஆர்கசம் வரும் அவங்களுக்கு. சீன்றது கிளைட்டோரிஸ், நம்ம இப்போ சொன்னோம் பெண் உறுப்பில் மேலே இருக்கும் அந்த கிளைட்டோரிஸ். இது எளிமையானது, வெளியே தெரிகிறது, ஈஸியானது. இதுக்கு என்னென்னா நாலெட்ஜ் வேணும் ஆண்களுக்கு. இப்படி ஒரு உறுப்பு இருக்குது, இதை தான் தூண்டணும்னு தெரியணும். அப்புறம் தூண்டணும், தெரிஞ்சுக்கிட்டு அவன் டாக்டர் நல்லா தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அதை தூண்டணும், பெண்ணுக்கு அதை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் பண்ணணும். டீன்றது ஜி ஸ்பாட். ஜி ஸ்பாட்டு இது வந்து கல்யாணமல்லா தன்னுடைய அனங்கரங்கா என்ற புத்தகத்தில் இந்தியாவில் இதை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கார். இதை வந்து உலக பாலியல் மருத்துவர் சங்கம் அங்கீகரிச்சுது. ஆமாம், அனங்கரங்காவில் கல்யாணமல்லா தான் இதை கண்டுபிடிச்சவர்னு. அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாரும். அதற்கப்புறம் திரும்ப இப்போது கிரகன்பர்க் அவர் வந்து அதை கண்டுபிடிச்சார். ஜி ஸ்பாட் ஒரு முக்கியமான உறுப்பு, அதை தூண்டா ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும்னு. அவர் பேரில் ஜி, அதனால தான் ஜி ஸ்பாட்னு அதை வச்சு. ஸ்பாட் எங்கே இருக்குது? அது வந்து பெண் உறுப்பில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் விரலை விட்டிங்கன்னா மேல் பகுதியில்
விரல விட்டிங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டரில் இருக்கும். அதான் ஏ பார்த்து சொன்னீங்களே, அது உள்ளே இருக்குது, முழு விரலும் உள்ளே போகணும், பெண்ணுறுப்புள்ள ஆழமாக உள்ளே போகணும். ஜி ஸ்பாட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டரில் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, பெண்ணுறுப்பு உள்ள மேலே தூண்டிங்கன்னா அது வந்து அவங்க அது வந்து 1 ரூபாய் காயின் அளவுக்கு பெருசாகும். அதை தொடர்ந்து தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இது ஜி ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் செக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இ ஃபார் என்ட்ரி பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பு செலுத்துங்க. இன்னும் தூண்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே படுத்துக்கங்க, மனைவி மேலே படுக்க சொல்லி செக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு பெண்ணை ஈஸியாகி மற்ற முறையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இது ஈஸி. நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பெண்ணுக்கு 4 தூண்டுதல்களை கொண்டு வர முடியும். எப்படின்னா பெண் மேலேருந்து உட்காந்துருக்காங்க, ஆணுறுப்பில் பெண்ணுறுப்பு இருக்குது, இது ஒரு தூண்டுதல். ரெண்டாவது அந்த கிளைட்டோரிஸை அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் நகரு ரப்பன்றதன் மூலமாக முன்ன பின்ன லேசாக அப்படி மூவ் பண்ணலாம். மேலே உட்காந்து கிளைட்டோரிஸ் அவங்க தூண்ட முடியும், அவங்க இஷ்டத்துக்கு தூண்ட முடியும். எவ்வளோ வேகமாக பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு கற்றுக்குவாங்க. கொஞ்ச நாளில் கற்றுக்கிட்டு உச்சகட்டம் வர வரைக்கும் இதையே அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2. 3வது, நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, உங்கள் 2 கைகளும் ஃப்ரீயாக இருக்குது, 2 கைகள்லையும் 2 மார்பகங்களையும் நீங்கள் தனித்தனியாக தூண்டலாம். இது 3வது தூண்டுதல். 4வது தூண்டுதல், உங்கள் தலையை கொஞ்சம் மேலே தூங்குங்க, உங்கள் மனைவி தலையை கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. உங்கள் வாயில் 1 மார்பக காம்புகளை நீங்கள் தூண்டலாம். இந்த 4 தூண்டுதல் வந்து வேறு எந்த பொசிஷன்லையும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3-4 நிமிடங்களில் ஒரு பெண் உச்சகட்டத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது இப்போ என்ன வேணும்னா நாலெட்ஜ் வேணும். எப்படி ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு வர்றது, இது கொண்டு வரணுன்ற உணர்வு வேணும். அது எப்படியாவது போகிறான் நமக்கு என்னென்ன. ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஸ் பண்ணுறாங்க, விந்து வந்தோடனே திரும்பி இந்த பக்கம் படுத்துக்கிறாங்க. பெண்ணுக்கு அரவர தூக்கத்தில் இருந்த பெண்ணை எழுப்பி செக்ஸ் பண்ணிவிட்டு விட்ட உடனே அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறாங்க. மறுநாள் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, நேத்தானே பண்ணோம், எனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க விரக்தியாக முடிகிறதுனால. அவங்க சைடில் இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு வாய் வைக்கிறீங்க, உடனே தட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படி பல நாள் நடந்தால் அடுத்த முறை சாப்பாடு கொண்டு வந்தாலும் எனக்கு வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா வயிறு பசி இருக்கு, ஒரு தட்டை கொண்டு வர்றாங்க, ஒரு வாய் வச்சோடனே எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போது பெண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். இதில் என்ன தவறுகள் நடக்கலாம், வெளியே உறவுகள் அவங்க யாராவது வந்தாங்கன்னா உறவு வெளியே ஈடுபடலாம், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அப்போது முதல்ல வந்து புரிதல் வேணும், எப்படி பெண்ணை திருப்திப்படுத்துறதுன்னு. இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு அற்புதமான உறவை நீங்கள் வச்சுக்கலாம். பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்பாட் சொல்லிட்டீங்க, ஆண்களுக்கு ஒரே ஸ்பாட்டு தான் இருக்கா இல்லை? இல்லை, ஆண்களுக்கு நிறைய இருக்குது. ஆண்களுக்கு ஆணுறுப்பில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்பாட் எது அப்படின்னா ஆணுறுப்புடைய கீழ்ப்பகுதியில் தோளும் ஆணுறுப்பும் இணையக்கூடிய ஃப்ரனூலம் என்ற ஒரு இடம் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட். அது நீங்கள் நாக்கு வச்சு ஒரு பெண் தூண்டுனா ரொம்ப 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 தூண்டுதல் அதிகமாக தெரியும். அது ஒரு ஸ்பெஷல். ஆண்களுக்கு ஒரு ஜி ஸ்பாட் இருக்குது, அதுக்கு பேர் பி ஸ்பாட்டுன்னு பேர். அது எங்கே இருக்குன்னா அது கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஆணுறுப்பினுடைய அந்த ஆசன வாயில் விரல் விட்டு அந்த ப்ராஸ்டேட்டை தூண்டுறதன் மூலமாக ஒரு ஆணுக்கு வந்து நிறைய கிளர்ச்சியை கொண்டு வரலாம். இது கொஞ்சம் சிக்கலான இடம், ஏன்னா ஆசன வாயு உள்ள விரலை விட்டு தூண்டணும். இந்த மாதிரி ஆண்களுக்கும் பி ஸ்பாட் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, தூண்டலாம். இப்போ சில பேரை நம்ம பார்க்க முடியும், எதன் மீதுமே ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது எல்லாத்துக்குமே செக்ஸ் தீர்வாக இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. அவங்க உண்மையான பிரச்சனையே இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் செக்ஸ் கொடுத்து அவன் செக்ஸை கூட பண்ண மாட்டாங்க.